தென்னவளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு எம்ஜிஆர் பாடினார் பாட்டில். ஆனால் இந்த மோதி ஒவ்வொரு நாளும் வெளிநாட்டுக்கு போகிறார், நீ வாடா நீ வாடா நீ வாடா, கொரியாவா ஜப்பான் வா எல்லா நாடு வா, இங்கே வா, திறந்து வச்சுருக்கேன், ஒரு ரூபா கூட ஏக்கருக்கு போதும், உனக்கு எல்லா இதுவும் நான் பண்ணித்தாரேன்னு. அந்நிய முதலீடு பெருகும், அந்நிய முதலீடு பெருகும், ஜிஎஸ்டிக்குள்ளேயும் அந்த சூத்திரம் தான். அந்நிய முதலீடு யாருக்குடா வேணும், எதுக்குடா அந்நிய முதலீடு? வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மளை 400 வருஷம் 300 வருஷம் அடிமைப்படுத்தி சுரண்டிட்டு போனது பத்தாதா? எதுக்கு அந்நிய முதலீடு? உங்கை என்ன உடஞ்சி போச்சா உங்க, இதெல்லாம் யோசிக்க வேணாமா? இந்த மக்கள் உழைக்கிறீங்கிறாங்க, அவங்க மண்ணை விட்டுடுறாங்கிறாங்க. இது ஆளுகிற அரசு இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளை வாழ வைக்கிறதுக்காகவும் கூலிக்கு மாரடிச்சுக்கிட்டு லட்ச லட்ச கோடிகளை இவங்க கமிஷனாக வாங்கிக்கிட்டு பணக்காரனுகளை வாழ வைக்கிறதுக்கு தான் பண்ணு. இன்றைக்கி இந்த ஐயா கண்ணு போன்றவர்கள் தொடர்ந்து நிர்வாணமாகி பல எலியை தின்று பாம்பை தின்று நரகலை தின்று இப்படி போராடிக்கிட்டு இருக்காங்க டெல்லியில். அவரை பார்க்காம அதானிக்கு 500 கோடி தள்ளுபடி பண்ணுறாங்க, சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க, 1000 கோடி 10000 கோடின்னு அந்த அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. விவசாயிகளை வாழ வைக்கிறதுக்கான அரசுன்னு இந்தியில் பொய சொல்லி மன் கி பாத்னா எல்லாம் பசங்க கிண்டல் பண்ணுறாங்க. மங்கினா குரங்கு, பாத்னா பேச்சு, குரங்கு பேச்சுன்னு நம்ம பிரதமர் மன் கி பாத்னு போட்டு அவர் பேசுகிறாரு. அப்படித்தான் இருக்கு. அதாவது இது மிகவும் மோசமான நிலையில் இந்த ஆட்சி, மத்திய அரசு இந்த மக்களை கேலி கூத்தாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இது அதிக நாள் இது தொடரக்கூடாது. இந்த நெடுவாரசல் மக்களின் போராட்டத்தை ஒட்டுமொத்த தமிழகமும் வேடிக்கையை பார்த்து கொண்டிருப்பது தவறு. இது வந்து உங்களுக்காக போராடுறாங்க. இதன் மூலம் நான் சொல்லிக்கொள்வது, இந்த மாநில அரசு உடனடியாக இவர்கள் போராட்டத்திற்கு மரியாதை கொடுத்து மதிப்பளித்து இந்த பொருட்கள் எல்லாம் திரும்ப பெற வேண்டும். இந்த இடத்திலிருந்து ஓஎன்ஜிசி திரும்ப செல்ல வேண்டும். தமிழக அரசுன்னு ஒன்று இருந்தால் தானே நிலப்பாடு. அவன் கோவணத்தை இழுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோவணத்தை இன்னொருத்தன் இழுக்கிறான், இந்த பின்னாடி பக்கம் ஒருத்தன் இழுக்கிறான், முன்னாடி பக்கம் ஒருத்தன் இழுக்கிறான். ஆனால் அவன் பொட்டியை மட்டும் ரொப்பிக்கிட்டே இருக்கான். அதான் தமிழக அரசு. தமிழக அரசு எங்கே இருக்குது? எல்லாம் இருக்கிற 3.5 வருஷமும் மத்திய அரசு இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் இவன் மூலம் இவனை முன்னாடி நிப்பாட்டிட்டு, என்ன இந்த படத்தில் காட்டுவாங்களே டெட் பாடியை வச்சுட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சுருப்பாங்கள்ல, இந்த அரசு இருக்குது அரசாங்கம் இருக்குது அரசாங்கம் இருக்குதுன்னு எடப்பாடினு டெட் பாடியை முன்னாடி வச்சுக்கிட்டு அவன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இது ஹெச் ராசா வந்து நேற்றுக்கு இந்த சாரணர் இயக்கத்தில் வந்து அவரால் தோல்வி அடைஞ்சு தேர்தல் வந்து தவறான முறையில் நடந்திருக்குங்க மாதிரி ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. சாரணர் இயக்கங்கிறது, நான் அதில் 2 வருஷம் இருந்தேன், பள்ளிக்கூடத்தில் படிக்கல, 2 வருஷம் 2 வருஷம் தான் இருக்க முடியும். ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு, மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அமைப்பு. அதில் இவர் போய் போட்டி போடுறதுக்கு நினச்சதே முதல்ல தவறு. நேற்று மத்தியானம் இப்படி தான் அங்கே கீழடியில் இதே கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னேன். அப்படி அந்த சாரண இயக்கத்துக்கு தலைவராக அவர் ஒரு கால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர நேர்ந்தால் அந்த சாரண இயக்கத்தையே இந்தியாவிலேருந்து எடுத்துடலான்னு சொன்னேன். நல்ல வேலை அப்படி நடக்கலை. அவர் பேரையெல்லாம் நம்ம உச்சரிக்கிற தகுதி எனக்கு இல்லை ஐயா. அவர் மிகப்பெரிய மகான் ஐயா, அவரை பற்றியெல்லாம் கேட்க வேணும் ஐயா. எனக்கு தேவை மனித நேயம், எனது மக்கள் சாதி பிரிக்காமல் ஒரு தமிழ் என்ன எல்லாம் ஒன்றிணையணும், இந்த தமிழ் மண்ணை காக்கணும், அதுதான் என்னோடய வேண்டுகோள். அதிமுகவுடைய நிலைமை என்ன? ஆமாம் ஐயா, நான் இருந்தேன், அம்மா இருக்கையில் 5 தடவை பார்த்துருந்தேன். அந்த நன்றி கடனுக்கு தான் நான் குரல் கொடுத்தேன், எனக்கு தெரியாமல் போச்சு. அப்போதுள்ள 4-5 தடவை அவன் வீடு எனக்கு கிட்ட தான் நடந்தே, காலையில் வாக்கிங் போயில் போய் பார்ப்பேன், 2வது ஃப்ளோரில் நிப்பாட்டிட்டு காப்பியை கொடுத்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. எனக்கு இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குது, சாகடிச்சுட்டு பாடியை வச்சுட்டு இவனுங்க அரசியல் பண்ணுறாங்கங்கிறது தெரியல. பெரிய குடும்பம் அதான், செயற்கை ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்களும் உங்களை சுற்றி உங்க செயற்கை நல்லா இல்லாட்டி இந்த மாதிரி தான். எப்படி அவங்க இருந்தாங்க அடே எங்கப்பா, காலனை கேட்டு கிடந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் பேரை சொல்லிக்கிட்டு தவறான அரசியல் நாசமாக போச்சு. இப்போ வந்து நமக்கு கட்சிக்காகலாம் பரிதாபப்பட்டுருக்கக்கூடாது. நம்ம மண்ணை காக்கிறதுக்கு ஒரு புதிய, இதுவரைக்கும் ஆட்சியில் இல்லாதவர்கள், இதுவரைக்கும் ஆண்டு அனுபவிக்காதவர்கள், பதவியை பார்க்காதவங்க, ஆண்டவங்க ஆண்டுகிட்டு இருக்கவங்க யாருமே வேணாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறையா உங்களுக்கு இங்கே தொகுதியில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோங்க, அவரை நிப்பாட்டுங்க. கொள்கை இது இது, நீ நிறைவேற்றுறியா நீ ஆட்சியில் இரு, இல்லாட்டி ராஜினாமா கொடுத்து இப்பயே கொடு. கையெழுத்து வாங்கிட்டு ஒரு 10,000 பேர் கையெழுத்து வாங்கிட்டு வர்ட்டு நீங்கள் நிப்பாட்டுங்கிறேன். ஆளாளுக்கு 1 ரூபா போட்டு உங்கள் வேட்பாளர் நிப்பாட்டுங்க. எந்த கட்சியும் நமக்கு வேணாம்,
எப்படி நீங்கள் மொய் இருந்து வச்சு இங்கே உங்கள் கட்டுப்பாடு நம்ம தேவைகளை நமக்கு இல்லாமல் மாமா மச்சான் பிழைப்பான், நம்ம அண்டி பண்டி இருக்கிறவங்க சுற்றத்தார் பிழைச்சிக்குவாங்க, நமக்கு நாம் ஒரு பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம ஆட்சி நம்ம தான் இனிமேல் தேர்ந்தெடுக்கணும். இந்த அரசியலமைப்பு சட்டம் தவறு. போராட்டத்தில் மக்கள் மாணவர்கள் எல்லாருமே போராடிட்டே இருக்காங்க, எந்த ஒரு முடிவுமே எடுக்கல மத்திய மாநில அரசுகள் எந்த ஒரு எடுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் இப்போ அந்த அறிஞர்கள் பெருமக்கள் ஒருத்தர் தெளிவாக பேட்டி கொடுத்தாரு, 43 லட்சம் பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க இந்தியாவில், அதை நடத்துறது அமெரிக்க நிறுவனம், அதுக்கு சப்ளை பண்ணுது மெட்டீரியல் அதாவது படிக்கிறதுக்கு அது அந்த அமெரிக்க நிறுவனம், இன்னொன்று அது ஏஜென்சி, அது எல்லாமே அவனுக்கு போய் சேருது, அதில் இவன் பெரிய கட்டிங்கை வாங்கிக்கிறாங்க, எத்தனையோ 1000 கோடிக்கு இந்திய அரசுக்கு தர்றாங்க. அதனால் இதை வணிக பொருளாக்கி அந்த நுழைவுத் தேர்வை வச்சு அதில் சம்பாதிச்சுட்டு இருக்க எப்படி நீட்டு நிப்பாட்டுவான்? நீட்டு யாருக்கு தேவை? தமிழ்நாடு அரசு ஒரு ஆண்மையற்ற அரசாக இருக்குது, தூக்கி போட்டுட்டு இது இது கல்விக் கொள்கைகள்லாம் அவங்க உள்ளே வரக்கூடாது, உள்ளே வரவே கூடாது, நீட்டெல்லாம் தேவையில்லை, தூக்கி போட்டுணும், தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீட்டு வேணான்னா வேணாம், அது மாநில அரசு சொல்லாட்டி அந்த மாநில அரசு நீங்கள் தூக்கி போடுங்க. நம்ம குழந்தைங்க ஒரு தடவை ஒரு படிப்பை படிப்பான், மறுபடியும் மறுபடியும் படிச்சுக்கிட்டு ஒரு படிக்கிறதுக்கே 4 தடவை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துணும்னா கேவலம். நீட்டா நீ முதல்ல வெளியே பார்த்துட்டு நீட்டா போட, அதுக்கெல்லாம் வழிபடணும். என் குழந்தைகள் எத்தனை பேர் இப்போ டாக்டர் ஆகாமல் கிடக்கிறாங்க, அது காரணம் இந்த நாகரிகம் தானே. போதை விடுங்க.